தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் ரவீந்திர சமரவீர கூட்டு ஒப்பந்தம் குறித்து நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். இந்த தொழில்துறையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தோட்டத்தில் வாழும் மக்களுக்கிடையே சமாதானம் காணப்பட வேண்டும். அந்த சமாதானம் இல்லாவிட்டால் நாம் எவ்வாறான உடன்படிக்கைகளை கைச்சாத்திட்டாலும் இந்த தொழில்துறையை முன்னோக்கி கொண்டு செல்வது கடினமாகும். தமிழ் முற்போக்கு கூட்டணியும் அரசாங்கத்துடன் உள்ள தொழிற்சங்கங்களும் சில கோரிக்கைகளை எம்மிடம் முன்வைத்துள்ளன. அடுத்த சில தினங்களுக்குள் இந்த தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி அதன் பின்னர் கூட்டு ஒப்பந்தத்தை வர்த்தமானியில் அறிவிப்பது தொடர்பில் எதிர்காலத்தில் செயற்படுவதற்கு நாம் எண்ணியுள்ளோம். பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் கோரும் அனைத்தையும் வழங்குவது கடினமாகும். எனினும் அவர்களுடன் கலந்துரையாட எண்ணியுள்ளோம். சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் தலையீடு செய்து ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படக்கூடும். அதற்கமைய நம்மால் எதனை செய்ய முடியும் என நாம் பார்ப்போம். ஒவ்வொரு விடயங்களை ஒவ்வொருவர் கூறுவார்கள். இவை எப்போதும் கூறப்படும் விடயங்கள் அல்லவா? தற்போது விலகுவதை விட தாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களுக்கான அதிகபட்ச பயனை பெற்றுக்கொள்ளும் செயற்பாட்டையே தற்போது முன்னெடுக்க வேண்டும்.